நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடருக்காக செய்யப்பட்டுள்ள சிறப்பு ஏற்பாடுகளை குடியரசுத் துணைத் தலைவரும் மாநிலங்களவை சபாநாயகருமான வெங்கையா நாயுடு ஆய்வு செய்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் அம்மாதம் 14ஆம் தேதி தொடங்க உள்ளது. கொரோனா தொற்று பிரச்சினை காரணமாக கூட்டத்தொடரை நடத்த சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. சமூக இடைவெளி விதிமுறைகளை பின்பற்றி இருக்கைகள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. அவையில் செய்யப்பட்டுள்ள ஒலி ஒளி அமைப்புகள், வாக்கெடுப்பு முறை, சமூக இடைவெளி நடைமுறை ஆகியவற்றை குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு நேற்று ஆய்வு செய்தார். அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களை கொண்டு அவர் மாதிரி நாடாளுமன்ற கூட்டத்தையும் நடத்தினார். அப்போது பேசிய வெங்கையா நாயுடு, மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை வெளியிட்டுள்ள கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை முழுமையாக பின்பற்றுமாறு கேட்டுக் கொண்டார். நாடாளுமன்ற கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு முன்பும் கலந்து கொள்ளும் போதும் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் குறித்த அறிவுரை கடிதத்தை அனைத்து உறுப்பினர்களுக்கும் அனுப்புமாறும் வெங்கையா நாயுடு அதிகாரிகளை அப்போது கேட்டுக் கொண்டார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.